பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தின்போல் மணி வள்ளவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானுடைய பரத்துவத்தை தம்முடைய திருவாய்மொழியினுடைய 252 திருவாய்மொழியிலே மீண்டும் அனுபவிக்கின்ற நம்மாழ்வார் உலகத்தையெல்லாம் படைத்து காத்து அழித்து இப்படி செய்கின்ற யாரோ அவனன்றோ பரம்பொருள் ஆகையினாலே அவனுக்கே பூவும் பூசணையும் தகும், அவனைத் தவிர வேறு யார் ஒருவர் பரம்பொருள் என்றே இப்படி அந்த எம்பெருமானுடைய பரத்துவத்தை உடன்பாட்டாலும் எதிர்மறையாலும் நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டி கொண்டு வருகின்றார். அதில் 8வது பாசுரத்திலே இந்த உலகத்தையெல்லாம் படைக்கின்ற எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே படைக்கின்றான் என்று அவனுடைய அந்த மேன்மை, அதாவது வெறும் நினைவினாலேயே படைத்து விடுகிறான் என்று அவனுடைய மேன்மையை தெரிவிக்கின்றார். கருத்தில் தேவம் எல்லா பொருளும் வருத்தித்த மாயப்பிராணயன் கருத்தில் தேவம், கருத்தில் என்னால் தன்னுடைய கருத்தாலே நினைவினாலேயே. ஒரு குயவன் பானையை செய்கிறான் என்றால் அவனுக்கு பானையை செய்வதற்கு மண் வேண்டும், தண்ணீர் வேண்டும், அதை சுற்றுவதற்கு சக்கரம் வேண்டும் என்று இத்தனை பொருள்கள் இருந்தால்தான் அவனாலே பண்ண முடியும். ஆனால் உலகத்தையெல்லாம் படைக்கின்ற எம்பெருமான் என்ன செய்கிறான் என்றால் பகுஸ்யாம் பிரஜாயேயா என்று ஒரு நினைவை கொள்ளுகிறான். உடனே உலகங்கள் படைக்கப்பட்டு விடுகின்றன. அதனால கருத்தினாலேயே என்ன செய்கிறான், தேவும் எப்பொருளும் படைக்க என்று எல்லா பொருள்களையும் அவன் படைக்கின்றான். ஆக கருத்தில் தேவும் எல்லா பொருளும் வருத்தித்த என்று பாசுரம். வருத்தித்த என்னால் விருத்தித்த, சம்ஸ்கிருதத்திலே விருத்தி செய்வது என்றால் அதை மேலும் மேலும் வளர்ப்பது என்று பொருள். ஆகாம் வருத்தித்த என்பது விருத்தித்த மாயப்பிரான், மாயப்பிரானான அந்த மாயம் என்னால் அந்த மாயம் அதுவும் அவனுடைய சங்கல்பத்தை தான் தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை அன்றி ஆரே திருத்தி இந்த வஸ்துக்களுக்கெல்லாம் இப்படி படைத்த வஸ்துக்களுக்கெல்லாம் ஆபத்து ஏற்பட்டால் அவற்றை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டிருந்து காப்பாற்றுபவனும் அவன்தானே, அதை தெரிவிக்கின்றார். திண்ணிலை மூவுலகம் தம்முள் இருத்தி அந்த இந்த திண்மையான மூவுலகங்களையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருத்தி காக்கும் இயல்வினர், இந்த உலகத்தையெல்லாம் காக்கும் இயல்வினர் வேறு ஆரே, வேறு யார், ஆ படைத்தவனும் அவனே காப்பவனும் அவனே என்று சொன்னால் அப்போ அவனைத் தவிர வேறு யார் பரம்பொருளாக இருக்க முடியும் என்று இந்த பாசுரத்தில் நமக்கு காட்டின ஆழ்வார். அடுத்ததாக 9வது பாசுரத்தில் என்ன காட்டுகிறார், அந்த எம்பெருமான் தான் உலகத்தை எல்லாம் காப்பவன் என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்துகின்றார். காக்கமியல்வினன் கண்ண பெருமான் சேர்க்க செய்து தன்னுந்தியுள்ளே வாய்த்ததி சமூகன் இந்திரன்வானவர் ஆக்கினான் தெய்வ உலகுகளே. காக்கும் இயல்வினன் என்றார். காக்கும் இயல்வினன் காப்பதையே சுபாவமாக உடையவன், அதாவது படைத்தல் தொழிலை செய்கிறான் அழித்தல் தொழிலை செய்கிறான் என்றாலும் கூட இந்த காத்தல் என்பதுதான் ரக்ஷணம் என்பதுதான் அவனுக்கு இயற்கையான ஒரு தொழிலாக அமைந்தது போலும். ஆகினாலே காக்கும் இயல்வினன் யார் என்றால் அவன்தான் கண்ணபெருமான் என்கிறார். கண்ணன் என்ற சொல்லுக்கே காப்பவன் தலைவன் என்றும் பொருள் உண்டாகினாலே அப்படி காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான் இந்த உலகங்களை படைத்தான் காத்தான் என்று சொன்னால் போருமா, இந்த உலகங்களை அழிப்பவன் வேறொருவன் என்று ஒருத்தர் நினைத்து கொண்டு கூடக்கூடாது. ஆகினாலே என்ன சொல்கிறார், சேர்க்க செய்து தன்னுந்தியுள்ளே. இந்த உலகங்களெல்லாம் அழியும் நிலை ஏற்படுகிற பொழுது என்ன செய்கிறான், அவற்றையெல்லாம் தன் உந்தியுள்ளே சேர்த்து தன்னிடத்திலே லயமாகும்படி சேர்த்து வாய்த்த திசைமுகன் இந்திரன் வானவர் என்று சொல்லப்படுகின்ற திசைமுகன்
என்னால் பிரம்மா இந்திரன் என்றால் தெரியும். வானவர் மற்றுமுள்ள தேவர்கள், இந்த தேவர்களையெல்லாம் ஆக்கினான். தெய்வ உலகுகள் இவர்களை கொண்ட அந்த தேவர்களையும் அந்த தேவர்களை கொண்ட உலகுகளையும் ஆக்கினான். என்னால் அவனே என்றோர் உண்டாக்கி வைத்தான். ஆஹா, இந்த பாசுரத்தில் எல்லாம் தெரிவிக்கப்படுகிறது. அவனே படைக்கின்றான், அவனே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டு காக்கின்றான். கடைசியிலே லயமும் அவனிடத்திலே போய் அவனிடத்திலேயே போய் சேருகின்றன. ஆக இதை வேதமும் கூட சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றது என்றால், அந்த எம்பெருமான் எத் பிரயந்தி அபிசம்பிசந்தி ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்பிசந்தி என்று எவனாலே படைக்கப்பட்டு எவனாலே காக்கப்பட்டு எவனிடத்திலே லயிக்கின்றனவோ என்று சொல்லி அவனன்றோ பரம்பொருள் என்று உபனிஷத்துக்களும் காட்டுகின்றன, அதையே புராணங்களும் காட்டுகின்றன. அதைத்தான் இந்த பாசுரத்தில் ஆழ்வார். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், அவன்தான் காக்கும் இயல்வினன் என்று இப்படி காட்டினார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 10வது பாசுரத்தில் ஒரு உயர்ந்த அர்த்தத்தை தெரிவிக்கின்றார். என்னதான் சொன்னாலும் பிற தேவதைகளும் முழுமுதற் கடவுளர்கள் என்று அவர்களுடைய அடியவர்களாலே சொல்லப்படுகின்றன அல்லவோ என்று நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். பிரம்மாவை சில பேர் முழுமுதற் கடவுளாக சொல்லுவார்கள், ருத்ரனை சில பேர் முழுமுதற் கடவுளாக சொல்லுவார்கள் என்று இப்படி ஐயம் எழுகிறது என்றால், உடனே ஆழ்வார் ஒரு புராண வரலாற்றை எடுத்து காட்டி அந்த கடவுளர்களே எம்பெருமானை பார்த்து நீதான் முழுவதற் கடவுள் என்று சொல்லியிருக்கிறது சொல்லியிருக்கின்றன என்று கொண்டு தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு இதில் ஐயம் ஏது என்று நமக்கு காட்டுகின்றார். இறைவவென்மே வெள்ளன் இந்திரன் வானவர் கடல் படைந்த வெள்ளேரன் என்றால் வெளுத்த எருதை வாகனமாக உடைய ருத்ரன், நான்முகன் என்றால் பிரம்மா, இந்திரன் வானவர் என்றால் மற்றுமுள்ள தேவர்கள், இவர்களெல்லாம் போய் எம்பெருமானை துதிக்கிறார்களாம். என்னவென்று துதிக்கிறார்கள் என்றால், கல்வா கல்வனே என்று சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? எம்மையும் ஏழு உலகும் நின்னுள்ளே தோத்திய இறைவா. எம்மையும் என்னால் அந்த தேவர்கள் சொல்லுகிறார்களாம், எங்களையும் மற்றுமுள்ள இந்த உலகங்களையும் நீ என்றோ படைத்தாய், உன்னிடத்திலிருந்தென்றோ நாங்கள் வந்தோம் என்று அந்த தேவதைகளே எம்பெருமானை பார்த்து சொல்லுகின்றனவா. இது புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. ஹரிவம்சம் என்கிற புராணத்தில் இருக்கிறது. இதை ஆதிசங்கர பகவத் பாதரும் எடுத்து காட்டுகின்றார். ஒரு முறை ருத்ரன் அதாவது சிவன் கண்ணபிரானை துதித்த பொழுது என்ன துதித்தான் என்றால், கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வ தேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூத்தௌ தஸ்மாத் கேசவநாமவான் என்று கண்ணனுக்கு கேசவன் என்கிற நாமத்தை அந்த ருத்ரன் கொடுத்தானாம். அப்படி கொடுத்த பொழுது அவன் என்ன சொல்லி கொடுத்தான் என்றால், கஹா என்று பிரம்மாவுக்கு பெயர், ஈஷகா என்பது எனக்கு பெயர். இப்படி கா என்கிற பிரம்மாவும் ஈசனுமான நாங்கள் இருவரும் ஆவாம் தவாங்கே சம்பூத்தௌ, நாங்கள் இரண்டு பேரும் உன்னிடத்திலிருந்து உண்டானவர்கள், ஆகையினாலே தஸ்மாத்து துவம், ஆனாலே நீ கேசவநாமவான் என்று இப்படி அவன் சொன்னதாக ஹரிவம்ச புராணத்திலே இந்த சரித்திரமானது காட்டப்படுகிறது. அதனுடைய உட்கருத்தையே இங்கே ஆழ்வார் தெரிவிக்கின்றார். என்ன தெரிவிக்கின்றார்? இந்த நான்முகன் இந்திரன் வானவர் இவர்களெல்லாம் பகவானிடத்திலே சென்று என்ன சொல்லுகின்றார்கள்? எம்மையும் ஏழுலகும் நின்னுள்ளே தோத்திய இறைவா, உன்னிடத்திலிருந்து படைத்தவன் நீ என்றோ என்று அவனை துதிக்கிறார்கள் என்று வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் வானவர் அவர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணுகிறார்களாம்? புல்லூர்தி அந்த கருட வாகனனான எம்பெருமான், இந்த கருட வாகனன் என்பது அவனுடைய பரத்துவத்தை காட்டுகின்றது. அதாவது கருடனை வாகனமாக உடையவன் எவனோ அவன்தான் பரம்பொருள். ஆக புல்லூர்தி அவனுடைய கழல் பணிந்து அவனுடைய திருவடிகளை பணிந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அவனை துதிக்கிறார்கள். ஆக வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் ஆகிய வானவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த புல்லூர்தியான எம்பெருமான் அவனுடைய கழலை பணிந்து அவனை ஏற்றுகிறார்கள். என்னவென்று ஏற்றுகிறார்கள் என்றால், எம்மையும் ஏழுலகும் நின்னுள்ளே தோத்திய இறைவன் அல்லவோ நீ என்று. ஆஹா, மற்ற தேவதைகள் பரம்பொருளோ என்ற ஐயம் ஏற்பட்டால் அந்த தேவதைகளே என்ன சொல்லுகின்றன என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவைகளே கூட இவன்தான் பரம்பொருள் என்று தள்ள தெளிவாக அவைகளே காட்டுகின்றன அல்லவா. அப்படி இருக்கின்ற பொழுதோ இவனை தவிர வேறு ஒருவனை பரம்பொருள் என்று நாம் எப்படி சொல்ல முடியும் என்று ஆழ்வார் இங்கே இதிகாச புராண பிரக்கிரியையாலே
அதாவது முதல் பதிகத்திலே சுருத்தி சாயையாலே வேதத்தினுடைய அடிப்படையிலே எம்பெருமான் தான் பரம்பொருள் என்று காட்டினார். இந்த பதிகத்திலே வேதத்தையும் காட்டுகின்றார், இதிகாச புராணங்களையும் காட்டுகின்றார் என்றால் முக்கியமான இதிகாசமான இந்த ஹரிவம்ச பிரமாணம் அதை அனுசரித்து இப்படி ஒரு பாசுரத்தை, மிக அற்புதமான பாசுரத்தை ஆழ்வார் அனுபவித்து அந்த எம்பெருமானுடைய பரத்துவத்தை நன்றாக காட்டி அருளினார். இப்படி 10 பாசுரங்களிலே எம்பெருமானுடைய பரத்துவத்தை காண்பித்தவர். உடனே அடுத்த அந்த 11வது பாசுரத்தில் இந்த பதிகத்தை கற்பவர்களுக்கு உயர்ந்த பலனை சொல்லி தலை கட்டுகிறார். ஏத்த வேளுலகங்கொண்டா கோலக்கூத்தனை குருகூர் சடகோபன் சொல் வாய்த்தமாயிரத்தை இவபத்துடன் ஏத்த ஏழுலகம் கொண்ட கோலக்கூத்தன் என்று ஏழுலகத்திலானாலும் புகழப்படுபவன் எம்பெருமான் என்று அவனை தெரிவிக்கின்றார். ஏழுலகம் கொண்ட ஏத்தும்படியான கோலக்கூத்தன் என்றால் மிகவும் அழகான கூத்தை உடையவன் அந்த எம்பெருமான். அந்த எம்பெருமானை பற்றி குருகூர் சடகோபன் சொல் என்று திருக்குறுகூரிலே அவதரித்தவரான சடகோபன் என்ற பெயரை உடையவரான நம்மாழ்வார் அருளி செய்த இந்த திருவாக்குகள் வாய்த்த வாயிரம் ஆயிரத்துள் இவை 10. இந்த 10 பாசுரங்களை ஏத்த வல்லவர்களுக்கு, இதை நன்றாக அப்படி துதித்து சொல்ல வல்லவர்களுக்கு என்ன என்று கேட்டால், இல்லை ஓர் ஊனம், எந்த விதமான குறையும் கிடையாது. குறை என்றால் எது குறை என்றால், பரம்பொருள் இருக்க அந்த பரம்பொருளை விட்டு மற்றவனை துதித்தால் அது ஒரு பெரிய குறை. ஆனால் இந்த 10 பாசுரங்களை நன்றாக கற்றவர்களுக்கு அந்த குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அல்லவா. அந்த எம்பெருமானை தவிர வேறொருவனை பரம்பொருளாக கொள்ளுகிற குறை அவர்களுக்கு ஏற்படாது அல்லவா. ஆகையினாலே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், இந்த 10 பாசுரங்களை சொல்ல வல்லவர்க்கு இல்லையோர் ஊனம், ஒரு குறையும் இல்லை என்று தெரிவிக்கின்றார். இந்த 10 பாடல்களினுடைய சாரத்தை ஒரே பாசுரத்திலே காட்டுகின்ற மணவாள மாமணிகள் திருவாய்மொழி 100வது திண்ணிதாமாறன் திருமால் பரத்துவத்தை என்று திருமாலுடைய பரத்துவத்தை நன்னி அவதாரத்தே நன்குரைத்த என்று அந்த புராணங்களிலே எம்பெருமானுடைய அவதாரத்திலே கூட அவனுடைய பரத்துவம் பொலிய நிற்கிறது என்பதை நன்குரைத்தார் என்று காட்டி வண்ணமறிந்து அத்தார்கள் யாவர் அவரிடக்கே ஆங்கவர்பால் உத்தாரை மேலிடாது ஊன் என்று அவர்களுக்கு எந்த குறையும் வராது என்று இந்த 10 பாசனுடைய சாரத்தை மணவாள மாமணிகள் மிக அற்புதமாக காட்டி அருளினார். அடுத்த பதிகத்திலே நம்மாழ்வாருடைய அனுபவம் இன்னும் விசேஷமாக வேறொரு விதத்திலே அமைகிறது. அதையும் நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.